ஐயர் சொன்ன முகூர்த்தத்தையே கன்ஃபார்ம் பண்ணிடலாங்க. ஆமா ஆமா, பிரம்மாண்டமான முகூர்த்தம். குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்களா? உனக்கும் கௌதம்க்கும் எப்ப நிச்சயம் பண்ணலான்னு ஐயரை கேட்டோம். அவரு 9ஆம் தேதி நிச்சயதார்த்தமும் 14ஆம் தேதி கல்யாணமும் வச்சுக்கலான்னாரு. உனக்கு ஓகே தானே? நான் உன் சம்மதம் கேட்டது தேதிய பத்தி இல்ல, உன் கல்யாணத்தை பத்தி. ஓகேமா. டே, நடந்தது நடந்துருச்சு. போய் சந்தியா கிட்ட சாரி சொல்லுடா, அவளை கன்வின்ஸ் பண்ண. இஷ்டம் இல்லாதவங்க கிட்ட வழிய போய் என்ன லவ் பண்ணு சொல்றது எவ்வளவு தப்போ, அதே மாதிரி புரிஞ்சிக்காதவங்க கிட்ட போய் புரிய வைக்க முயற்சி பண்றது ரொம்ப கஷ்டம்ப்பா. ஹாய் சந்தியா. ஹாய் சந்தியா, உன் ஃபோன் நம்பர்? ஷூர், 9030003128. அது ஏ நம்பர்? சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். சந்தியா வந்துட்டேமா. அம்மா கூப்பிடுறாங்க, ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். மை லைஃப். என் பேரை எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கான்னு பார்க்கலாம். டீ குடிக்கிறியா? ஐயோ. ஹாய் சந்தியா, நம்ம ரெண்டு பேரும் வெளில போலாமா? எதுக்கு? என் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று பார்க்கணும்னு சொல்றாங்க. சாரி கௌதம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இட்ஸ் ஓகே. ரெண்டு கொடுத்தா தெரியும் சேது, மண்டையில ரெண்டு தட்டி கொண்டு போய் கூவத்துல போட்டுருவேன். பெரியவங்க பொருள் எல்லாம் கையை வைக்க கூடாது தெரியாதா உனக்கு? ஓங்கி அரஞ்சனா. கார்த்திக் கொடுத்ததா? சங்கராபுரத்தை சேர்ந்த மோகன்ராஜின் குமாரன் கௌதமிற்கும், சின்னமனூரை சேர்ந்த ராஜா வெங்கடேஷின் மகள் சந்தியாவிற்கும் திருமணம் செய்விப்பதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. ஐயா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிரத்தை மாத்திக்குங்க. கையை நீட்டு. Thank you.
இன்னைக்கு நீயும் ஏன் பிரிஞ்சீங்க சந்தியா? அவன் என்ன ஏமாத்திட்டான். இப்ப நீ பண்றது மட்டும் என்ன? டேய் கௌதம், நீ பேசாத. இல்ல, காதல் இருக்கான்னு அவன் சொன்னதுனால தானே நீ விட்டுட்டு வந்த. உன் மனசுல இருக்கிற காதலை மறைச்சு என்ன ஏமாத்த? 20 வருஷமா நான் சந்தியாவை லவ் பண்றேங்க. தனக்கு ஒரு லவர் இருக்கான்னு சொன்னப்ப நான் யாருன்னு கூட கேட்கல. என்ன அவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உங்களையே நினைச்சிட்டு இருக்காள், அதுக்கு கவலைப்படுறதா? அவ எப்ப சந்தோஷமா இருக்கா, எப்ப வருத்தப்படுறா, எதுக்கு எக்ஸைட் ஆகுறா, எதுக்கு மூட் ஆஃப் ஆகுறா எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒரு டவுட், மேரேஜ்க்கு அப்புறம் உங்களுக்கும் அவளுக்கும் செட் ஆகுமான்னு யோசிச்சீங்க? சூப்பர். இவ்வளவு தூரம் யோசிச்ச நீங்க சந்தியாவுக்கு போய் சொன்னா பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்காம போயிட்டீங்களே. தெரியும். தெரிஞ்சும் எதுக்காக நீங்க சந்தியா கிட்ட போய் சொன்னீங்க? நான் அவகிட்ட சொன்ன போய் ரெண்டு பேரோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக. என்னுடையது சந்தியாவது. நான் அவகிட்ட சொன்ன உண்மை பிரிஞ்ச தம்பதிகளை பத்தி. என் ஃப்ரெண்டு ரவி, அவனோட ஒய்ஃப் கல்பனா. இதெல்லாம் சந்தியா கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கலாமே. ஏன் சொன்னா, நான் அவளை அளவுக்கு அதிகமா லவ் பண்ண காரணத்துக்காக. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக. எனக்கு ஒரு விஷயம் புரியல கார்த்திக். சந்தியா அழகா இருக்கா, உங்களை லவ் பண்ணா, நீங்களும் அவளை லவ் பண்ணீங்க. இதை விட மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வேற என்ன வேணும்? ஒத்துமை வேணும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருக்கிறது ஈர்ப்பு, அதை காதல்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஈர்ப்புங்கிறது வேற, காதலுங்கிறது வேற. உண்மையான காதலுங்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம் வரத்தான். அந்த காலத்து காதல்லாம் ஏன் ஜெயிச்சிருக்கு தெரியுமா? அப்ப இன்டர்நெட் கிடையாது, செல்போன் கிடையாது. பாக்குறது, பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் காதலிக்கிறது. நான் செஞ்சதும் அதான். சந்தியாவை எனக்கு பிடிச்சிருந்தது, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் காதலுங்கிறது ஊர் சுத்துறது இல்லை, புரிஞ்சுக்கிறது. நல்ல விஷயத்துக்காக நான் சொன்ன பொய்ய அவ புரிஞ்சுக்கலன்னும் போது வாழ்க்கை பூரா அவ என்ன எப்படி புரிஞ்சுக்க போறா? சந்தியா ரொம்ப நல்ல பொண்ணு, அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். தயவு செஞ்சு அவளை நல்லா பார்த்துக்கோ. லவ் பண்ண பொண்ணு கிடைக்கலனா கூட கார்த்திக் கான்ஃபிடண்டா இருக்காரு. நம்ம கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்ச அப்புறம் கூட என்னால சந்தோஷமா இருக்க முடியலையே சந்தியா. கார்த்திக்க நான் ஏன் பார்க்க போன தெரியுமா? நானும் நீயும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் சொல்றதுக்கு. ஆனா நீ இன்னும் கார்த்திக்க மறக்கலையே சந்தியா. உங்களுக்கு தெரியாதத்த, சுத்தி நம்ம இத்தனை பேர் இருந்தாலும் சந்தியாவால கார்த்திகா மறக்க முடியல. பசிக்குதுன்னு சந்தியா வந்து சொன்னா நம்ம சாப்பாடு கொடுப்போம், ஆனா கார்த்திக் ஊட்டி விடுவான். சந்தியா அழுதா கண்ணீரை துடைப்போம். கார்த்திக் கூட இருந்தா சந்தியா அழவே மாட்டாத்த. சந்தியா கோச்சிக்கிட்டா நாம என்னன்னு கேட்போம், ஆனா அவன் சமாதானப்படுத்துவான். 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொய்யால வர பிரச்சனைகளை பத்தி யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஆனா கார்த்திக் உன் கூட சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக உன்கிட்ட ஒரே ஒரு பொய் சொன்னாரு. காதல் கல்யாணத்துல முடியணும்னு சொல்லுவாங்க. கார்த்திகோட காதல் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கும். கார்த்திக் நல்லவன் சந்தியா. கல்யாணம் விருப்பம் இல்லாம கட்டாயத்துல கூட நடக்கலாம், ஆனா கோபத்துல மட்டும் நடக்க கூடாது. கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சது கூட கோபத்தால தான். இப்ப அந்த கதையெல்லாம் எதுக்குடா? உன் பிரச்சனை என்ன சொல்லு. வேணாத்த, இதுக்கு மேலேயும் நான் சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தியா என் கூட வசதியா இருப்பா. அவ கேட்டதெல்லாம் நான் வாங்கி தருவேன், எப்பவும் கூடவே இருப்பேன். ஆனா சந்தோஷம் இருக்காது. இஷ்டப்பட்டவங்க கிட்டதான் இந்த மாதிரி பொய் சொல்றது, கோபம் வெறுப்பு எல்லாமே இருக்கும். ஆனா அதுல கூட ஒரு அன்பு இருக்கும். கார்த்திக் உன் மேல வச்சிருக்கிற காதல் உண்மையானது, அது என்னைக்கும் மாறாது. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சந்தியா. இந்த உலகத்துல கார்த்திக் ஒருத்தனால மட்டும்தான் உன்னை நல்லா பாத்துக்க முடியும் சந்தியா. உன் லைஃப்ல கார்த்திக் இல்லனா உன் உடம்புல உயிர் இருந்தும் வேஸ்ட் தான் சந்தியா. நீ போ சந்தியா.
கிளம்பு சிந்தியா. நீ அவளை காதலிச்சியடா, அது உண்மை இல்லையா? என்னோட காதல்ல உண்மை இருக்கு, ஆனா அவனோட காதல நேர்மை இருக்கு. என்னை பத்தி எதுக்கும் கவலைப்படாதீங்க. சந்தியாவோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். கார்த்திக், கார்த்திக், கார்த்திக் எங்க ஆண்டி? இப்பதான் அவன் ஏர்போர்ட்டுக்கு போனான். கார்த்திக் சந்தியாவை பிரிஞ்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் பெரிய பெரிய பிளேயர்ஸ் ஆகணும்னா என்ன செய்யணும்? பிராக்டீஸ் பண்ணணும். கேடையா, டீம் மெம்பர்ஸ்க்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரணும். அது எந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னா, லவ்வர்ஸ் மாதிரி. லவ்வர்ஸ் மாதிரியா? எஸ், லவ்வர்ஸ் மாதிரி தான். சண்டை வந்துச்சுனா எப்படி ஃபேஸ் பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பு பண்ணா அதை எப்படி விட்டு கொடுக்கணும், இத பத்தி சானியா மிர்சா ஷாப் ஓபனிங் பண்ண வந்தப்ப கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். லவ் பண்ணி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, ஷோயப்க்கும் உங்களுக்கும் நடுவுல எப்பவுமே சண்டை வராதான்னு கேட்டேன். என்ன சொன்னாங்க தெரியுமா? சந்தியா, இங்க பிடிச்சிருந்தா இங்க எந்த குழப்பம் வந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு காதலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், கல்யாணத்தை பத்தி நாளைக்கு விளக்கமா சொல்றேன். ஓகே. இவ்வளவு தூரம் இறங்கி போய் சாரி கேட்டாச்சு, அப்ப கூட அந்த கார்த்திக் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் உன்ன மாதிரி ஸ்மார்ட்டான பொண்ணுக்கே வருதா? பார்த்த உடனே அப்படியே விழுந்துருவான்னு நீ நினைக்கூடாது. தெளிவா பத்தி யூஸ் பண்ண. ஆண்டு உன்ன அழகா தானே படைச்சிருக்கான், இது கூட முடியாது. ஹலோ சார், என்ன மன்னிக்க மனசு வரலையோ? உங்களுக்கும் எனக்கும் சரியா வராதுன்னு சொல்லிட்டாங்க, விடுங்க. சரியா வராது, சரியா வராது, எதுக்கு சரியா வராது? உலகத்துல யாரு யாருக்கும் சரியா வர மாட்டாங்க, சரியா வர வைக்கணும். கோவத்துல ரொம்ப கேவலமா இருக்க, மூஞ்சிய பார்க்க சகிக்கல. சரி, என்னால யாராவது ஹர்ட் ஆயிட்டாங்கன்னா கிஃப்ட் கொடுத்து சாரி கேக்குறது என் ஹேபிட். வேணன்ன சாமி, எதுக்கு? நான் மோசம் பண்றவன், நான் ஏமாத்துறவன், நான் பொய் சொல்றவன், உங்ககிட்ட நடிக்கிறவன். என்ன தப்பு இருக்கு சொல்லலாம்ல, நான் திருத்திக்குவேன். ஆனா அதுக்காக அவாய்ட் பண்ணா நான் அழுவேன். ஒரு சின்ன கிஃப்ட கொடுத்து கார்த்திகை மடக்கிட்டியா? எஸ், இன்னிலேந்து சந்தியா ராஜ்யம் தான் பிரதர். அப்படியா?